நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு அளிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இதுவரை உள்துறை அமைச்சகத்திற்கு செல்லவில்லை என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியுள்ளார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். அப்போது நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் ராஜ்நாத் சிங்கிடம் வலியுறுத்தப்பட்டது. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடனான ஆலோசனைக்கு பிறகு தம்பிதுரை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் மசோதா உள்துறை அமைச்சகத்திற்கு வரும்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜ்நாத் சிங் உறுதியளித்ததாக அவர் தெரிவித்தார். அவர் செயலாளர் இங்கே காரணமாக வெளியில் சென்றிருப்பதன் காரணமாக வந்த பிறகு அவருடன் பேசி முடிவெடுத்து சொல்வதாக சொல்லியிருக்கிறார். அது எங்களுக்கு தெரியாது, இல்லை அது சொல்ல மாட்டாங்க, இல்லை அது எந்த கொடுத்தாலும் நான் வந்து வந்த பிறகு செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அதான் கேட்டிருக்கிறோம். இன்னும் ஃபைல் வரல, ஹோம் செக்ரட்டரி வெளியே போயிருக்கிறாரு, வந்ததை நாங்கள் பார்த்து என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர், மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 85 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும்போது அவசர வழக்காக விசாரிக்க கோருவோம் என்று தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் அதுக்கெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். மூத்த வழக்கு இல்லை, அது மூத்த வழக்கறிஞர்கள் சட்டமன்ற ஆலோசனை செஞ்சாச்சு. அட்வொகேட் ஜெனரல் வந்து இந்த கேஸை நம்ம அப்பீல் செய்யலான்ற ஒப்பீனியன் நேற்று 10:30 கொடுத்துட்டாரு. அதனால் இன்றைக்கு அதற்கு உண்டான வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மூத்த வழக்கறிஞர்களை நாங்கள் என்கேஜ் செய்து தமிழக அரசினுடைய இந்த நியாயமான நிலையை கருத்தை உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வலியுறுத்துறோம். இது ஒரு அவசர வழக்காக எடுத்து நேரகாலம் கருதி தாமதப்பட்டு தொடர்ந்து டிராகன் பண்ணாமல் அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில்.